ஹலோ மக்களே, டிஎன்பிஎஸ்சியில் அடுத்து ரிலீஸ் ஆக இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர் அதாவது மாவட்ட கல்வி அலுவலர் பதவிக்கான நோட்டிஃபிகேஷன் ப்ராசஸ் பற்றி தான் செய்திகளில் ஒரு புதுசாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. இதை பற்றி டிஎன்பிஎஸ்சியோட செயலரும் அந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிறது பற்றி சொல்லியிருக்காங்க. பள்ளி கல்வித்துறையிலேருந்தும் ஒரு அறிக்கை பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த நியூஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் அடுத்து 23வது நிரப்ப வேண்டிய நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த டிஓ போஸ்டிங் தான். 6 வேகன்சின்னு ஆனுவல் பிளானில் போட்டிருக்காங்க, ஆனால் வேகன்சி ரைஸ் ஆகும். இதுக்கு முன்னாடியான 22வது நோட்டிஃபிகேஷன் வரைக்குமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கானது இன்ஸ்பெக்டர் அண்ட் சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு இப்போதைக்கு அப்ளிகேஷன் போயிட்டுருக்கு. அடுத்து இந்த நோட்டிஃபிகேஷன் தான் வரும். இதை பற்றி டிஎன்பிஎஸ்சி செயலர் சொன்னது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீனில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இமேஜ் பாருங்கள். நடப்பு ஆண்டு மாவட்ட கல்வி அதிகாரி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு செப்டம்பரில் வெளியாகும் என்று டிஎன்பிஎஸ்சி தெரிவித்திருந்தது. ஆனால் இதுவரை மாவட்ட கல்வி அதிகாரி தேர்வு அறிவிப்பு வெளியிடப்படவில்லை. இது குறித்து டிஎன்பிஎஸ்சி செயலர் பி உமா மகேஸ்வரியிடம் கேட்டபோது, மாவட்ட கல்வி அதிகாரி பதவிக்கான நேரடி நியமன தேர்வில் குறிப்பிட்டுள்ள இடங்கள் அரசு உதவி பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் கொண்டு நிரப்பப்படுகின்றன. இது சார்ந்து பள்ளி கல்வித்துறை ஆணையரகத்திடம் சில வினாக்கள் கோரப்பட்டுள்ளன. அவை பெறப்பட்டதும் தேர்வுக்கான அறிவிப்பு வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சியோட செயலர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. கூடவே அந்த ஆவினோட வேகன்சி வந்துட்டு அது எல்லாத்தையுமே குரூப் டூ குரூப் ஃபோரோட இணைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு குட் நியூஸும் சொல்லியிருந்தாங்க. இது வந்து டிஎன்பிஎஸ்சி செயலர் சொன்னது. பள்ளி கல்வித்துறை கிட்ட அந்த விளக்கம் கேட்டதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. பள்ளி கல்வித்துறையிலேருந்து நேற்று ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கனாக்கா, 7ஆம் தேதிக்குள்ளே சிஇஓக்கள் வந்து அந்த முன்னுரிமை பட்டியலை சமர்ப்பிக்கணும்னு சொல்லி அந்த சர்க்குலரில் சொல்லியிருக்காங்க. அந்த நியூஸையும் பாருங்கள். உயர்நிலை மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு மாவட்ட கல்வி அலுவலர் பதவி உயர்வு வழங்க முன்னுரிமை பட்டியல் வெளியீடு 7ஆம் தேதி சிஇஓக்கள் அறிக்கை சமர்ப்பிக்க உத்தரவு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த முன்னுரிமைக்கான பட்டியல் ரெடி பண்ணி ப்ரொமோஷன்ஸ் வழங்க போகிறாங்க. ஏன்னா வேகன்சி வேறு, மாவட்ட வாரியாக நம்ம தமிழக அரசு இந்த மாவட்ட கல்வி அலுவலர் போஸ்டிங்கை அதிகரிச்சிருக்காங்க. இதனால் ப்ரொமோஷன்ஸும் அதிகமாக இருக்குது. ப்ரொமோஷன் கொடுத்ததுக்கப்புறம் பேலன்ஸ் வேகன்சி தான் டிஎன்பிஎஸ்சி வரும். அந்த ப்ரொமோஷன் ப்ராசஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி என்ன செய்தி சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் பணிபுரியும் தலைமை ஆசிரியர்களுக்கு மாவட்ட கல்வி அலுவலர் பதவி உயர்வுக்கான முன்னுரிமை பட்டியலை பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக தலைமை ஆசிரியர்களின் ரகசிய அறிக்கையுடன் விவரங்களை வரும் 7ஆம் தேதி சமர்ப்பிக்க சிஇஓக்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழக பள்ளி கல்வித்துறையில் மாவட்ட கல்வி அலுவலர் மற்றும் அதற்கு இணையான பணியிடங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நேரடியாகவும் பதவி உயர்வு மூலமாகவும் நிரப்பப்படுகிறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேரடியாகவும் பதவி உயர்வு மூலமாகவும் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக நிரப்பப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆசிரியர் தேர்வு வாரியம்னா டிஆர்பி. டிஆர்பி மூலமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த பள்ளி கல்வித்துறை மூலமாக இந்த ப்ரொமோஷன்ஸ் மட்டும்தான் வழங்குறாங்க. நேரடி நியமனம் வந்து டிஎன்பிஎஸ்சி மூலமாக தான் நிரப்புறாங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர்லேயே பார்த்துருப்பீங்க. இப்போ ஸ்க்ரீனில் கூட பார்த்தீங்கன்னா கீழே இமேஜ் காட்டியிருப்பேன். ஆனுவல் பிளானரில் ஷெடியூலே போட்டிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி மூலமாக தான் இந்த நேரடி நியமனம் பண்ண போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 25% போஸ்டிங் வரும். இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாகவே கூட எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும். டைரெக்டாகவே டிஓ போஸ்டிங்லாம் வாங்க முடியும். இதோட குவாலிஃபிகேஷன் என்ன மாதிரியான ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸாகவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். நம்ம சேனலில் ப்ரீவியஸ் வீடியோவை எடுத்து பார்த்துக்கோங்க, இதோட டீட்டெயில் வேணும்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மேலும் நிர்வாக வசதிக்காக மாவட்ட கல்வி அலுவலர் பணியிடங்கள் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ளது. நிர்வாக வசதிக்காக, அதாவது மாவட்டங்கள் தான் புதுசாக உருவானதுனால புதுசாக டிஓ போஸ்டிங்லாம் நம்ம தமிழக அரசு உருவாக்கி அரசாணையெல்லாம் வெளியிட்டிருந்தாங்க. அதை பற்றி காட்டியிருந்தோம். வேகன்சியும் அதிகமாக இருக்குது. இதனால் பல்வேறு மாவட்டங்களுக்கு கூடுதலாக மாவட்ட கல்வி அலுவலர் மற்றும் அதற்கு இணையான பணியிடங்கள் காலியாக உள்ளது. இதனை கருத்தில் கொண்டு அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் பணிபுரிந்து வரும் தலைமை ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு மூலம் மாவட்ட கல்வி அலுவலர் காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பள்ளி கல்வி இயக்குனர் அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் கூறியிருப்பதாவது, 2022-23ஆம் ஆண்டுக்கான மாவட்ட கல்வி அலுவலர் பணியிடத்திற்கான முன்னுரிமை பட்டியல் தயாரித்தல் சார்ந்து தகுதி வாய்ந்த உயர்நிலை பள்ளி மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்களின் பெயர் பட்டியல் அனுப்பப்பட்டு விவரங்கள் கோரப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக தற்போது கூடுதலாக அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்களின் முன்னுரிமை பெயர் பட்டியல் அனுப்பப்படுகிறது. தெரிவிக்கப்பட்டுள்ள அறிவுரைகளை பின்பற்றி அரசு உயர் மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் சார்பாக விவரங்களை படிவத்தில் பூர்த்தி செய்து சார்ந்த தலைமை ஆசிரியர்களின் இரகசிய அறிக்கைகளுடன் வரும் 7ஆம் தேதி நேரில் அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்களும் ஒப்படைக்க வேண்டும். இதில் தனித்துவம் செலுத்தி மறு நினைவூட்டிற்கு இடமின்றி உரிய நாளில்
நேரில் ஒப்படைக்க அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்களும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த சுற்றறிக்கையில் சொல்லியிருக்காங்க. அந்த முன்னுரிமை பட்டியலை 7ஆம் தேதி சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சிஓக்கு பள்ளி கல்வித்துறை சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரொமோஷன்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பேலன்ஸ் வேகன்சி டிஎன்பிஎஸ்சி வரும். அந்த வேகன்சி டீட்டெயிலாம் வந்ததுக்கப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி செயலரும் சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராசஸ்லாம் எப்படி சீக்கிரமாகவே முடிச்சுடுவாங்க, 7ஆம் தேதியே சமர்ப்பிக்கிறாங்க அப்படின்றப்ப இந்த மாதத்தில் இதோட ப்ராசஸ் முடிஞ்சு அடுத்த மாதம் ஸ்டார்டிங்கில் இந்த டிஓ போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷனும் வர வாய்ப்பு இருக்குது. இல்லைனாக்கா இந்த மாதம் லாஸ்ட்லேயே கூட வர வாய்ப்பு இருக்குது. அதோட நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே கண்டிப்பாக தெரிவிக்கணும். இந்த நோட்டிஃபிகேஷனோட ப்ரீவியஸ் டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலோட ப்ரீவியஸ் வீடியோஸ் எடுத்து பார்த்துக்கோங்க. இந்த ஜாப் பற்றின மற்ற அறிவிப்புகளை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.